ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரின்சிஸ் கடலோர கவிதைகள் சேனலில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்லஷ்ஷிஷ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த ஸ்லஷ்ஷிஷை இனி கடைகளில் வாங்காமல் நம்ம வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்லஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வாட்டர் மிலானும் கொஞ்சமாக பைனாப்பிள் எடுத்திருக்கேன். வாட்டர் மிலான் கொஞ்சம் அதிகமாகவும் பைனாப்பிள் கம்மியாகவும் எடுத்திருக்கேன். இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு சமமாக வேணும்னா சமமாக எடுத்துக்கலாம். வாட்டர் மிலானில் உள்ள சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி எடுத்துக்கலாம். இதே மாதிரி பைனாப்பிள்ளையும் மேலே உள்ள தோலும் நடுவில் உள்ள தண்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இதை ஜூஸ் எடுக்கலாம். நம்ம எடுத்த தர்பூசணி பழங்களை ஜாருக்கு மாற்றலாம். நிறைய பழங்கள் எடுத்துருக்கிறதுனால ஒரே இதை பிளெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரெண்டு அல்லது மூணு பேட்சாக பிளெண்ட் பண்ணி எடுக்கலாம். அப்போ ஜூஸ் எதுவும் வெளியில் கொட்டாது. இந்த அளவு சேர்த்தா போதும், தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்படி எதை பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் ஜூஸ் எடுத்தோம். ஆனால் எல்லா பழங்களும் நல்லா ஃபைனாக அரைஞ்சிருக்காது, அதனால் ஒரு ஜல்லடையில் வடிகட்டி எடுத்தோம்னா அந்த கட்டைகள் எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி வடிகட்டினதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய பழங்களையும் இதே மாதிரி ஜூஸ் எடுத்துடலாம். பழங்களை ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்க்கலாம். நாலு அல்லது அஞ்சு இலைகள் இது மாதிரி சேர்த்தா போதும். இது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ். ஒன்று அல்லது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்த அளவுக்கு தேவைப்படும். இனி இதையும் பிளெண்ட் பண்ணலாம். இந்த ஜூஸையும் ஃபஸ்ட் நம்ம ஜூஸ் எடுத்தோம்ல அதே ஜல்லடையில் வடிகட்டலாம். இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன்னால இது மாதிரி கிளறி விடுங்க. சீக்கிரமாகவே ஜூஸ் எல்லாம் தனியாக இறங்கி வந்துடும். இப்போ ஜூஸ் எல்லாம் நல்லா தனியாக வடிஞ்சு வந்துருச்சு. இந்த சக்கு மட்டும் தனியாக இருக்குது. ஸ்லஷ்ஷிஸுக்கான வாட்டர் மிலான் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இனி இதை கவர் பண்ணி ஃப்ரீசரில் வைக்கலாம். வாட்டர்மெலன் ஆனதுனால நம்மளுக்கு ரெடியாகி கிடைக்கிறதுக்கு 7 to 8 hours வரைக்கும் ஆகும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு பைனாப்பிளுக்கான ஜூஸ் ரெடி பண்ணலாம். வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்து அதே ஜாராக எடுத்திருக்கேன். இதில் பைனாப்பிளை ஆட் பண்ணலாம். பைனாப்பிளை சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் விடலாம். நார்மல் வாட்டர் விடாமல் இது மாதிரி ஐஸ் வாட்டரை விட்டுக்கோங்க. ஹாஃப் கப் விட்டால் போதும். பாருங்கள் இந்த மாதிரி. இனி இது கூட கொஞ்சமாக தேன் ஆட் பண்ணலாம். நான் 3 tablespoons ஹனி ஆட் பண்ணுறேன். நம்ம எடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை பொறுத்து தேனோட அளவு மாறுபடும். நான் எடுத்துருக்கக்கூடிய இந்த பைனாப்பிள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, அதனால் நான் 3 tablespoons எடுத்துருக்கேன். நம்ம தர்பூசணி பழம் ஜூஸ் எடுத்துருந்தோம் இல்லை, அதில் நான் தேனோ சுகரோ எதுவுமே ஆட் பண்ணலை, ஏன்னா அதுவும் ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருந்தது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃப்ளஷ் பண்ணுறதுக்காக நான் வாட்டர் மிலானும் பைனாப்பிள் எடுத்திருக்கேன். நீங்கள் மேங்கோ, பப்பாயா இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பைனாப்பிள் ஜூஸை வடிகட்டினதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த அளவு சக்கு கிடச்சிருக்கு. இதை திரும்பவும் நம்ம ஜூஸ் எடுக்கலாம். இப்போ இதை ஜாருக்கு மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் போடலாம். ஃபஸ்ட் நம்ம பிளெண்ட் பண்ணும்போது ஐஸ் வாட்டர் விட்டுருந்தோம்ல, அதில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் இருந்தது. அப்போ அதை இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ வடிகட்டினதுக்கு அப்புறமா இந்த அளவு சக்கு கிடச்சிருக்கு. இது நமக்கு தேவையில்லை. இப்போ ஜூஸை பாருங்கள் எந்த அளவு திக்காக இருக்குன்னு இது மாதிரி இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் டேஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இல்லை கரெக்டான அளவாக இருந்ததுன்னா நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுக்கும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். அதனால் திரும்ப 1 tablespoon நான் ஹனி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ டேஸ்ட்டு செக் பண்ணலாம். எனக்கு தேவையான அளவு விடவும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்படி இருந்தால் தான் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுக்கும்போது நல்லாயிருக்கும். இனி இதை கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். 3 hours கழிச்சதுக்கப்புறமா இதை எடுத்து ஃப்ரீசரில் வைக்கலாம். அப்போ வாட்டர் மிலானும் இதுவும் ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு செட் ஆகிடும். இப்போ நான் ஃப்ரீசர்லேருந்து ரெண்டையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
நான் வாட்டர் மிலனை ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறமா 3 hours கழித்து எடுத்து இது மாதிரி கிளறி விட்டேன். அப்போது நடுவில் ஜூஸாகவும் ஓரங்களெல்லாம் ஐஸாகவும் இருந்தது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் திரும்ப ஒருக்க பிளெண்ட் பண்ணிவிட்டு கவர் பண்ணி திரும்ப ஃப்ரீசரில் வச்சேன். ஃப்ரீசரில் வைக்கும்போது தான் இந்த பைனாப்பிள் ஜூஸையும் ஒரே இதாக ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இப்போ வச்சு 4 hours கழித்து எடுத்திருக்கேன். பாருங்கள் எந்த அளவு ஐஸ் கிறிஸ்டல்ஸ் மாதிரி ரொம்ப நல்லாவே இருக்குது. அவங்களோட ஸ்லஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நல்லா உடச்சி விடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளோட ஸ்லஷ்ஷஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு இனி எப்படி சர்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த ஒரு கப்புக்கு ட்ரன்ஸ் அப் பண்ணலாம். வாட்டர் மிலன் ஆனதுனால இவ்வளோ டைம் எடுத்தது. நீங்கள் பப்பாயா, பைனாப்பிள், மேங்கோ இது மாதிரி செய்யும்போது 4 hours போதும். நம்ம ஃப்ரீசரில் வச்சு இது மாதிரி எடுத்தால் போதும். இப்போ கொஞ்சமாக வாட்டர் மிலன் ஸ்லஷ் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக பைனாப்பிள் ஸ்லஷ்ஷும் ஆட் பண்ணலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதையும் ஒரு ஃபோக்னால் இது மாதிரி கிளறி விடலாம். சைடு ஓரங்களெல்லாம் நல்லா கொஞ்சம் ஐஸாக இருக்கும், அதை நல்லா உடச்சி விடுங்க. இந்த மாதிரி நல்லா உடைச்சதுக்கு அப்புறமா இதையும் கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பைனாப்பிள் ஸ்லஷ் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நடுவில் மட்டும் கொஞ்சமாக வச்சுட்டு திரும்பவும் மேலே நம்ம வாட்டர் மிலன் ஸ்லஷ் ஆட் பண்ணலாம். பார்க்கும்போதே உடனே சாப்பிடணும்னு தோணுது. இனி இதில் ஸ்ட்ரா வச்சு சர்வ் பண்ணலாம். எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரா தான் கிடச்சிது. ஓகே பரவாயில்ல, இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரா எடுத்து இதில் இது மாதிரி மாட்டி விடலாம். இனி வாட்டர் மிலன் கலரில் இன்னொரு ஸ்ட்ரா வைக்கலாம். ஒரு பிங்க் கலர் எடுக்கலாம். எடுத்துட்டு இதையும் இந்த சைடாக மாட்டி விடலாம். இப்படி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஸ்லஷ்ஷஸ் நம்ம வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இதை நம்ம கடையில் வாங்கணும்னா நிறைய காசு கொடுக்கணும். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்ம வீட்டிலே நம்ம செஞ்செடுக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.